அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவை ஆட்சி செய்ய மக்கள் மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 290 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகிக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 230 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகிக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவை ஆட்சி செய்ய மக்கள் மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுத்திருப்பதாக மோடி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நாளை என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டமானதும் நடைபெற இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவை ஆட்சி செய்ய மக்கள் மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுத்திருப்பதாக மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ரஹ்மான் சார், நம்ம இதை பற்றி பேசலாம். இப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அதாவது வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அப்படி இருந்தாலுமே கூட நமக்கு இறுதியான முடிவு இன்னும் தெரியலன்னே வச்சுக்கலாம். இருந்தாலுமே பிரதமருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ அவர் எக்ஸ் தளத்தில் வந்து இந்த பதிவை இட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். பீப்புள் ஹேவ் பிளேஸ் தேர் ஃபெய்த் இன் என்டிஏ ஃபார் அ தேர்ட் கான்சிக்யூட்டிவ் டைம். திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபெய்ட் இன் இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது இங்கே முன்னிலை நிலவரம், பாஜக எத்தனை தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதனுடைய பாதிப்பு துளியும் இல்லாத வகையில் அவருடைய ட்விட்டர் பதிவு இருக்குது, எக்ஸலத்தில் பதிவு இருக்குது. அதாவது மக்கள் வந்து மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்னு அவர் சொல்கிறார். அதாவது பீப்புள் ஹவ் பிளேஸ் தேர் ஃபெய்த் இன் என்டிஏன்னு சொல்கிறார், பிஜேபின்னு அவர் சொல்லலை. மூன்றாவது முறையாக மக்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீது வந்து நம்பிக்கை வைத்து அவங்க வந்து ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் வந்து ஒரு பெரிய பாய்ச்சல் என்பது போல் அவர் சொல்லியிருக்கிறார். ஐ போட் டு த இது மாதிரி மக்கள் காட்டின அன்பு ஆதரவுக்கு வந்து நான் வந்து தலை வணங்குகிறேன். என்னுடைய அந்த நற்பணிகள், இந்த கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வந்த அந்த நற்பணிகளும், நாம் மக்களினுடைய விருப்பங்களை நிறைவேற்ற பணிகளும் தொடரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து பாஜகவில் இருந்த நிர்வாகிகளினுடைய கடின உழைப்புக்கு அவர் வந்து தலைவணங்குவதாக தெரிவித்திருக்கிறார். வேர்ட்ஸ் வில் நெவர் டூ ஜஸ்டிஸ் டு தயர் எக்ஸப்ஷனல் எஃபர்ட்ஸ். ஒரு வார்த்தைகளால் மட்டும் அவங்களுடைய பணிக்கு என்னால் நன்றி சொல்லிட முடியாதுன்னு அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற எந்த கலாயபுரம் அமளி தும்மளி இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அந்த பதிவு இருக்குது என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை உண்மைதான். என்டிஏ மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கு, மூன்றாவது முறையாக ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறத ஒரு அடிப்படையில் நாம் சரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு முறையும் கூட்டணியில் தான் அவங்க போட்டிட்டாங்க, இந்த முறையும் கூட்டணி அதை வெற்றி பெற்றிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறார். அப்போ இவர் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு எந்த இடர்பாடுமே கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெரும்பான்மை இடங்களில் பெற்றிருக்கிறோம், நாங்கள் வந்து இயல்பாக ஆட்சி அமைத்து விடுவோம் என்பது போல அந்த பதிவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது உண்மையா, மக்கள் வாய்ப்பை கொடுத்துள்ளார்களா இல்லை வாய்ப்பை கெடுத்துள்ளார்களா என்பதை வந்து நாம் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் இருந்தால் புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொன்று பேசணும். அதாவது அந்த இரண்டு கட்சிகளும் நாளை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் வின் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இவருடைய பதிவும் வந்து நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வின்ங்கிறது வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மான வின் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கம்ஃபர்டபுளான வின்னாக இருக்குமா பிஜேபி? அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி தான். ஆனால் பாஜகவுக்கு என்ன? நாம் இப்போ பிரதமர் மோடியை பார்த்து எழுப்பப்படுகின்ற கேள்விகள், இப்போ வந்து காங்கிரஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணணுன்றாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மேற்கு வங்கத்தில் வெற்றி விட்டுருக்குறாங்க பெரும் தொகுதிகளில். அவர் என்ன அவர் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கேள்வி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி அல்ல, அல்லது எதிர்பார்ப்புகள் எப்படி இந்த மாற்றங்கள்லாம் நிகழும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி அல்ல, முழுக்க முழுக்க பாஜகவை நோக்கி தான் இந்த கேள்விகள். பாஜக என்ன செய்ய போகுது அதை பற்றி இவர் எதுவுமே சொல்லலை. ஏன்னா பாஜக கடந்த இரு தேர்தல்களில் அந்த கட்சியே தனிப்பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைத்தாங்க. கூட்டணி இல்லைன்னா கூட அவங்க கவலைப்பட வேண்டிய நிலைமையில் இல்லை. ஆனால் இந்த முடிவு அப்படி இல்லை, இவங்களுக்கு தனிப்பெரும்பான்மையே கிடைக்கல. தனிப்பெரும்பான்மையே கிடைக்கல அப்படிங்கும்போது, நீங்கள் கூட்டணி சேர்த்து ஆட்சி அமைக்கும் போது உங்களுடைய கொள்கைகள் என்னாகும், இல்லை நீங்கள் மக்களுடைய விருப்பங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்ட ஒன்று நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது என்னாகும் என்கிற ஏராளமே கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரதமரனுடைய பதிவில் விடையில்லை. அவரை பொறுத்தவரையில் என்டிஏங்கிற அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீராக
வந்து சௌகரியமாக நாங்கள் இருக்கிறோம், அதில் ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு ஒரு இடர்பாடும் வராது என்பதை மறைமுகமாக உணர்த்துகிற வகையில் இருக்குதான் நம்ம இடர்பாடு வராதுங்கிறத மறைமுகமாக சொல்றது இருக்கட்டும், ஆனால் ஆட்சி அமைப்பதில் உறுதியாக இருக்கிறார் மோடி அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஆமாம், அவர் உறுதியாக தானே இருப்பார், அது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அவங்க வந்து அதில் உறுதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படி உறுதியாக இல்லைன்னா இந்த முன்னிலை நிலவரங்கள் வந்தப்பே வந்து ஏதாவது அவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு, அல்லது இந்த பதிவிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மக்கள் வந்து எங்களுக்கு போன முறை கொடுத்த அளவுக்கு கொடுக்கல, அந்த தீர்ப்பு நாங்கள் தலைவணங்கி ஏற்கிறோம் அப்படி ஏதாவது இருந்திருக்கு, அப்படி எதுவுமே இல்லை. அப்போ அவரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அமைக்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு. இதை தாண்டி அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லைங்கிறது தான், பாஜக தரப்பில் இல்லைங்கிறதா. ஆனால் கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் தான் நாளைக்கு தெரியும். ஏன்னா இங்கே சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்திக்கலையே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.